ஹாய் ஸ்போர்ட்ஸ் பத்திரம் செய்திகள உடனுக்குடன் தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த ஆண்டுக்கான ஐபிஎல் சீசன்ல ஒன்பதாம் தேதி பாத்தீங்க அப்படின்னா சிஎஸ்கே மற்றும் கே கே ஆர் இந்த இரண்டு அணிகள் வந்து மோத போறாங்க இதுல கே கே ஆர் அணியோட அதிரடி ஆட்டக்காரரான ஆண்ட்ரியர் ரச கட்டுப்படுத்துறதுக்கு மூன்று முக்கியமான வியூகத்தை ஏற்படுத்தி வச்சிருக்காராம் சிஎஸ்கே அணியோட கேப்டன் மகேந்திர சிங் தோனி அது என்ன அப்படிங்கறத பத்தி பார்ப்போம் இந்த ஆண்டுக்கான ஐபிஎல் சீசன்ல ஒரு கட்டுக்கடங்காத பேட்ஸ்மனா வளம் வந்துட்டு இருக்காரு ஆண்ட்ரே ரசல் இவரோட அதிரடி ஆட்டத்தின் மூலமா தோற்க போற பல முக்கியமான மேட்ச்சுகள்ல எல்லாத்துலுமே அவர் வந்து தன்னோட அணியை வின் பண்ண வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லலாம் அவர் வந்து பதினைந்து ஓவர்களுக்கு பிறகு இறங்கினாலும் கூட ஆட்டத்துல ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறார் இதுவரைக்கும் அவரோட இந்த ஐபிஎல் சீசன்ல பாத்தீங்க அப்படின்னா அவரோட ஸ்ட்ரைக் ரேட் வந்து இருநூறுக்கும் மேல இருக்கு அந்த அளவுக்கு அதிரடி ஆடி இருக்காரு அன்றைய அரசு அனைத்து வேக பந்து வீச்சாளர்களோட பந்து வீச்சுமே நாலாபுரமும் சிதறடிச்சிருக்காரு அவருக்கு பந்து வீசத்துக்கு அனைத்து பந்து வீச்சாளர்களுமே பயப்படுறாங்க அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு அவரோட ஆட்டம் குளவெறியா இருக்கு கடைசி கட்டத்துல இறங்கி பதினைந்துல இருந்து இருபது பந்துகளை மட்டுமே அவர் பிடிச்சாலும் கூட ஐம்பது ரன்களை குறையாம அடிச்சிடறாரு இதனால அந்த அணி முதல் பேட்டிங் செஞ்சாலும் சரி இரண்டாவது பேட்டிங் செஞ்சாலும் சரி அவர் வந்து ஒரு பெரிய ஸ்கோரை வந்து எட்ட வச்சிடறாரு தற்போது இந்த ஏப்ரல் மாதம் ஒன்பதாம் தேதி பாத்தீங்க அப்படின்னா சென்னை சூப்பர் கிங்ஸ் மற்றும் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் இந்த ரெண்டு அணிகளும் மோதுறாங்க இந்த போட்டி வந்து சென்னை சேப்பாக்கம் ஸ்டேடியத்தில் இருந்து நடக்குது இதுல சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி பாத்தீங்க அப்படின்னா இந்த ஐபிஎஸ் சீசன் ஒரு வலுவான அணியாகவும் இருக்காங்க கடந்த சீசன் கடந்த சீசன்ல சாம்பியன்ஸ் பற்ற வேண்டும் அதே பலத்தோட விளையாடி வந்துட்டு இருக்காங்க ஐந்து ஆட்டங்களை விளையாடி நாலு வெற்றிகளை பெற்றிருக்காங்க அதே போல கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியும் ஐந்து ஆட்டங்களை விளையாடி நாலு வெற்றிகளை பெற்றிருக்காங்க ஒரே ஒரு தோல்வியை மட்டும் தள்ளியிருக்காங்க அதுலயும் டெல்லி கேபிடல்ஸ் அணிக்கு எதிராக சூப்பர் ஓவரில் தோத்தாங்க தற்போது இந்த போட்டியில பாத்தீங்க அப்படின்னா ஆண்ட்ரேடர்ஸ்ல கட்டுப்படுத்தினா மட்டும்தான் சிஎஸ்கே அணி ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லலாம் அதற்காக தான் சிஎஸ்கே கேப்டன் மகேந்திர சிங் தோனி மூன்று முக்கியமான யுகத்தை ஏற்படுத்தி வச்சிருக்காராம் அது என்ன அப்படின்னா ஆண்டிய ரசல் பாத்தீங்க அப்படின்னா தான் விளையாடிய அனைத்து ஆட்டங்கள்லயுமே அதிரடியா விளையாடி அது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா வேக பந்து வீச்சாளர்களோட பந்து வீச்சு அவர் வந்து ஒரு ஸ்பின்னர்களோட பந்து வீச்சா கண்டிப்பா ஆடுறதுக்கு ரொம்பவே தடுமாறுவாரு அதனால பாத்தீங்க அப்படின்னா இருந்தாலும் இந்த விஷயத்தை புரிஞ்சு கொள்ளாத எதிரணி கேப்டன்கள் பல பேர் வந்து ஆண்டிய ரசல் களமிறங்குறதுக்கு முன்னாடியே தங்கள் சுழ பந்து வீச்சாளர்களோட பந்து வீச்சு நாலு ஓவர்களையும் முடிச்சிடறாங்க அதாவது ஆண்டிய ரசல் வந்து பதினைந்து ஓவர்களுக்கு பிறகு தான் களமிறங்குறாரு ஆனா எதிரணி தங்களோட சுழற்பந்து வீச்சாளர்களோ நாலு ஓவர்களையுமே வந்து ஐந்து இருந்து பதினைந்து ஓவர்களுக்குள்ள கொடுத்து முடிச்சிடுறாங்க இதனால அவங்க வந்து கடைசி கட்டத்துல சுழற்பந்து வீச்சாளர்கள் ஆண்ட்ரேட் அரசலுக்கு பந்து வீச வாய்ப்பு இல்லை இதனால அனைத்து வேகப்பந்து வீச்சாளர்களோட பந்து வீச்சுமே ஆண்ட்ரரசல் வெளித்தருகிறார் இதன் காரணமா சென்னை அணியில பாத்தீங்க அப்படின்னா பல திறமையான மற்றும் அனுபவம் வாய்ந்த சுழப்பந்து வீச்சாளர்கள் இருக்காங்க இவங்களை வந்து ஆரம்பத்திலே பந்து வீசி அவங்களோட ஓவரம் முடிக்காம ஆண்ட்ரேட் ரசல் களமிறங்கும் போது அவங்க வீசுற மாதிரி வியூகத்தை ஏற்படுத்தி வச்சிருக்காராம் தல தோனி இது எந்த அளவுக்கு கை கொடுக்கும் அப்படிங்கறத பொறுத்து இருந்து பார்ப்போம் அதே போல இரண்டாவது வியூகம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட வேகப்பந்து வீச்சாளர்கள் அனைவருக்குமே யார்கர் போறதுக்கு சிறப்பான பயிற்சியை மேற்கொண்டு இருக்காங்களாம் வேகப்பந்து வீச்சில் அனைத்து பந்தையும் அனைத்து பந்தையுமே நாளபரமும் தெரிக்க விட்டாலும் கூட ஆண்ட்ரேட் ரசல் யார்கர் பந்துல ரொம்பவே தடுமாறுவார் இதனாலதான் இந்த யார்கர் பந்து வீச்ச ரொம்பவே சிறப்பு பயிற்சி மேற்கொள்ள வச்சிருக்காரு வீச்சாளராம் மகேந்திர சிங் தோனி இன்னொரு வியூகம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா அதுவும் வேகப்பந்து வீச்சாளர்களுக்கு தான் ஆண்டே ரசல் வேகப்பந்து வீச்ச சர்வசாதாரணமா அடிக்கிறாரு இதனால அவர் வந்து நல்லா அடிச்சிட்டு இருக்க நிலைமையில ஸ்டெம்ப் டு ஸ்டெம்ப் அதாவது ஸ்டம்ப் குறி வச்சு ஸ்லோ டெலிவரியை வீச சொல்லியிருக்காரு இதனால அவர் ஏமாந்து ஒரு பாலை மிஸ் பண்ணா கூட அவரோட விக்கெட்டை இலக்க நேரிடும் இது வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் ஆகிடும் இந்த மாதிரியான சில முக்கியமான வியூகங்களை ஏற்படுத்திச்சு தான் அவர் வந்து கொல்கத்தா நைட்டர்ஸ் அணியை எதிர்கொள்ள போறாராம் இந்த வீகம் சி சிஎஸ்கே அணிக்கு எந்த அளவுக்கு கை கொடுக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்து பார்ப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க and